தமிழக அரசின் டான்சம் நிறுவனம் அறிமுகம் செய்யும் வலிமை என்ற புதிய சிமெண்ட் விரைவில் விற்பனைக்கு வரும் என தொழிலாளர்கள் நலத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சிமெண்ட் விலை உயர்வினை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஜூன் மாதம் தனியார் சிமெண்ட் உற்பத்தியாளர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் சிமெண்ட் விலையை குறைக்க வலியுறுத்தப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து சிமெண்ட் விலை 420 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்ததாகவும் பின்னர் நிலக்கரி தட்டுப்பாடு விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 470 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிமெண்ட் விலை அரசின் வேண்டுகோளை ஏற்று மீண்டும் 450 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிமெண்டின் விலை 33% உயர்ந்துள்ளது என்ற கூற்று உண்மைக்கு புறம்பானது என்றும் தற்போது அதிகரித்துள்ள 20 ரூபாய் விலையேற்றத்தை மேலும் குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஓரிரு வாரங்களில் தமிழக அரசின் டான்சம் நிறுவனம் தயாரிக்கும் வலிமை என்ற சிமெண்ட் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ள அவர் வலிமை சிமெண்ட் முதல்கட்டமாக மாதம் 1க்கு 30,000 மெட்ரிக் டன் என்ற அளவில் வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்படும் என்றும் இதன் மூலம் தமிழ்நாட்டில் சிமெண்டின் சில்லறை விலை மேலும் குறையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.